ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியூ பவளமல்லி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்ப்போம். அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன சமையல்? பூண்டு குழம்பு, கரஞ்சு குட்டி கீரை, பொரியல், ரசம். ஓ, அப்படியா? சரி சரி. கடுகு போட்டாச்சு, வெந்தயம் ஜீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, அது என்ன? அது ரசத்துக்கு வேகுது. ரசத்துக்கு என்னென்ன போட்டு? தக்காளி, புளி, மல்லித்தலை, கருகப்பு, மஞ்சப்பொடி, கூட உப்பு, பூண்டு. வெங்காயம், போட்டுக்கலாம். பூண்டு வணங்கிடுச்சா? வெங்காயம், தக்காளி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு, கோல்டு கலரில். கூட ஒரு சின்ன தக்காளி போடணும். தக்காளி நல்லா வணங்கிக்கணும். தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் தூள் கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மையை வணங்கிக்கணும். பாருங்க, தக்காளி வணங்கிருச்சு. கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2½ ஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் காரத்துக்கு. நல்லா அப்படியே வணங்கிட்டு கொஞ்சம் சிம்பிளான குழம்பு தான் இன்னைக்கு. காய் ஒன்றும் இல்லாதனால, ஆனால் பூண்டு வெங்காயம் இருக்கிறதுனால உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்தி. நல்லா வணங்கிருச்சு பாருங்க, நல்லா வணங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு, அது கூட கரைச்சி வச்சுருக்கிற புளி. குழம்புக்கு தகுந்த தண்ணி கொஞ்சமாக தானே வரும்? கொஞ்சமாக தான் வரும். வெறும் பூண்டு குழம்பு மட்டும் தானா? பூண்டு குழம்பு, மணத்தக்காளி கீரை, பொரியல், அப்புறம் ரசம், தக்காளி ரசம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இது எது, கீரை பொரியலுக்கா? கீரை பொரியலுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு. இது தனியாக சாப்பிட்றதுக்கு முடியாதுல, டைம் இருக்காது, அதனால் இதில் போட்டு வறுத்துட்டோம்னா கீரையோட ஒன்றா சாப்பிட்டுக்கலாம், உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பக்கம் குழம்பு வெந்துட்டுருக்குது, குழம்பு கொதிக்குது. வருங்க, வெங்காயம், மரமிளகா, கருவேப்பிலை நல்லா வணக்கி நல்லா வேகும். நடக்கல
சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம வேலைக்கு போகிறதுனால அதை தனியாக சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு நேரம் இருக்குது. அதனால் இப்படி பொரியலில் போட்டு செஞ்சுட்டோம்னா உடம்புக்கு நல்லது. அதே சமயம் குழந்தைகளும் ஒதுக்க மாட்டாங்க, நம்மளுக்கும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும், செய்கிற பொரியலும் டேஸ்ட்டாக இருக்கும். கீரையை பார்க்கலாமா? மணக்கத்தாளி கீரை வந்து இந்த வயிற்றில் புண்ணு இருந்தால் இந்த கீரை அவ்வளோ நல்லா கேட்கும். காலையில் எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு வெறும் கீரையை போட்டு பச்சையாக நின்று சாப்பிட்டோம்னா உடனுக்குடனே இந்த வாயில் இருக்கிற புண்ணு வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் கேட்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. அது கூட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம், தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம் இல்லையா, அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீரை வந்துட்டுருக்குது, கூட தேங்காய் பாலை ஊற்றி வேக வச்சிடலாம். தேங்காய் பால் ஊற்றி கீரை வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கீரை வேட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மணத்தக்காளி கீரை நடக்கல பருப்பு போட்டு செஞ்சது, தேங்காய் பால் ஊற்றி செஞ்சது, தக்காளி ரசம், மணக்க மணக்க பூண்டு குழம்பு, வாங்க சாப்பிடலாம். Thanks for watching.